ஆதி காலத்து படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆதி காலத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை அப்படியே தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காங்க. ஸ்டன்ஸ் நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலாக ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து ஒரு ஸ்பாட்டான்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஹாலிவுட் இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்தது சார். ஹாலிவுட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக தேங்க்யூ. பாண்டியர்களை பற்றி நீண்ட நாள் கழித்து அருமையான படத்தை எடுத்திருக்காங்க. அருமையான நடிப்பு, நல்ல இயக்கம், நல்ல மேக்கப்பு. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி எடுத்துக்கலாம்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனாலும் இது நல்ல முயற்சி, பாராட்டலாம் இந்த முயற்சிக்கு. மலைவாழ் மக்கள் இருளர்கள் அந்த காலத்தில். என் பேர் விஜயலட்சுமிங்க. நான் கோயம்புத்தூர் டவுன் ஹாலிலிருந்து வர்றோம். இது வந்து மலைவாழ் மக்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆதி காலத்து படம். இந்த காலத்திலே இப்படி ஒரு வெளிப்புறம் செயற்கை எந்த கருவியும் இல்லாமல் இப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆண்டிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க மக்கள். இந்த படம் எடுத்த டைரக்டரு, தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் நன்றி. நல்லா இருக்குது. எனக்கு புரியுது இந்த தமிழ், மற்றவங்களுக்கு புரியலேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புரியுது. அது நுணுக்கமாக பார்க்கணும். அடுத்த வாட்டி வர்றவங்க இந்த படத்தை ரொம்ப நுணுக்கமாக அந்த வாய்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். இலங்கை தமிழ் இந்த எல்லாமே கலந்துருக்கு இதில் வந்து. ரொம்ப பார்த்து எல்லாம் தமிழ் தான், அந்த காலத்துலேருந்து தான் வந்திருக்குது. தமிழ் மாறி இருக்குது. இது உண்மையான தமிழ் தான். வணக்கம். பேர் காளியம்மா, மடக்காடுங்க, வெள்ளிங்கிரி அடிவார. மலைவாழ் மக்கள் சங்கத்தில் நாங்கள் தலைவராக இருக்கிறோங்க சார். படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்கள் ஆதிவாசினா பழைய கால படம் மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. குழந்தைகளானா இது ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் நல்லா இருக்குதுங்க. ஸ்டாப்பாக இருக்குது. அந்த குரல், வாய்ஸு, அந்த பேச்சுவார்த்தை, அந்த பயிட்டு, அந்த உடை போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த அந்த காலத்து மாதிரியே இருக்குதுங்க சார். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸ்டாப்பாக நல்லா இருக்குதுங்க. என் பேர் லக்ஷ்மிங்க. பழைய தமிழின மக்களை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிற டைரக்டருக்கு பாராட்டுங்க. அந்த அந்த கால தமிழ் மக்கள் எப்படி இருந்தாங்கன்றத அப்படியே எடுத்திருக்காரு. தத்ரூபமாக அந்த மொழி, அவங்களுடைய உடை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் அப்படியே விளக்கின டைரக்டருக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மக்களை பழைய காலத்தில் பார்த்த ஒரு ஃபீலிங் நமக்கு இந்த படம் பார்த்தபோது இருக்குங்க. ஸோ சூப்பராக இருந்தது. மீனா, என் பேர் மீனா. இங்கே யாதிசை, யாதிசை படம் பார்த்தோம். சூப்பராக இருந்தது மூவி. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல த்ரில்லிங்காகவும் போச்சு. இதுதான் ஸ்டார்டிங் லெவல்னு நினைக்கிறேன். இனி செகண்ட் பார்ட் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ அதை பார்த்தா நல்லாயிருக்கும். ஹிஸ்ட்ரி மூவியாகவும் இருக்குது. ஆமாம், புதுமுகமாக இருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா எங்களுக்கு பார்த்தா எல்லாம் ஜிம் பாடிஸ் மாதிரி இருக்காங்க. சூப்பராக இருந்தாங்க ஆக்டர்ஸ் எல்லோருமே. நல்லாயிருக்கு பாடி, இதெல்லாம் லேங்ஸு, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஃபைட் சீன் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபைட் நல்லா இருந்தது. ஃபைட்டு, அந்த சவுண்ட் எஃபெக்ட், அதெல்லாமே சூப்பராக இருந்தது. இது ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி மூவியாக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எல்லாம் கதை ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. இது கண்டினியூவாக தொடர்ந்தால் நல்லா செகண்ட் பார்ட் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. சிறப்பான விஷயன்ற போது அந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூவியாக இருக்கிறதுனால அந்த இதுதான் சிறப்பாக இருந்துச்சு. என்னுடைய பேர் காமராஜ். இன்றைய காலகட்டத்தில் ஆட்டம் பாட்டம் ஸ்டைலு அதான் ஒரு திரைப்படம் பொழுதுபோக்குங்கிறத அந்த படம் மாற்றி நம்முடைய பழைய கலாச்சாரம், நம்முடைய பண்பு, நம்முடைய எப்படி வாழ்ந்திருக்கோம், போர் முறையெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முறையில் அந்த படம் எடுத்திருக்கு. இன்றைய இளைய தலைமுறைகள்லாம் பார்க்கணும். நம்ம பழைய காலத்தில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இளைஞர்களுக்கு தேவையான ஒரு படம். பொழுதுபோக்காக இருந்தால் கூட நல்ல சீனரியாக இருக்குது. மியூசிக் நல்லா இசையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படியும் மக்களுக்கு ஒரு படம் எடுத்து தயாரிக்க முடியும்னா உண்மையிலேயே அவர் ராஜன் நல்லா முறையில் எடுத்திருக்காரு. இதை நான் அந்த படத்தை நல்லா விரும்பி பார்க்குறேன். என்னோடய தொடர்ச்சியாக ரெண்டாமா வந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாத்திசை இந்த படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, நம்ம பழைய கலாச்சாரம்லாம் எப்படி, நம்ம உணவு முறை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே இதில் சொல்கிறாங்க. அதான் ஒரு விறுவிறுப்பாக போகுது. அதனால் இன்று இளைய தலைமுறைகளாக நிச்சயம் இந்த படத்தை கட்டாயம் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் எனக்கு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. அந்த சீனரி, இசை, அந்த காட்சிகள், அவங்களுடைய பழங்கால போர் முறைகள், நம்ம பழக்க வழக்கங்கள், சாப்பாடு முறை, இசை, அதுலேயே அந்த படத்துலேயே உள்ள ஒரு இசை, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே மொத்தத்தில் நேரம் போகிறதே தெரியாமல்
குழந்தைகள் வயசானவங்க இளைஞர்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய அவலமாக இருக்குது. நல்ல படமாக இருக்குது. ஆமாம், இன்றைக்கெல்லாம் எல்லாமும் கதாநாயகம்லாம் பிரபலமாக கதாநாயகம் இருந்தால் தான் படத்தை பார்க்கணுங்கிறத மாற்றி புதுமுகங்களே வச்சு எடுக்க முடியுங்கிறத எடுத்து சாதிச்சிருக்காரு ராஜேந்திரன் அவர்கள். உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய அம்சம். மக்கள்லாம் இது விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நாள் வெற்றி படம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.